பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான 16 எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நிறைவு. கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமார் தொடர்வார் என தகவல். தெலங்கானா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட சட்டப்பேரவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும். பீகாரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை. பாட்னாவில் புகைப்படம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். 300 இடங்களில் பாஜக வெற்றி பெற்று மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்றும் உறுதி. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு நிதி திரட்டும். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. தனிப்பட்ட நபர்களுக்கு கோவில் திருவிழாவில் முதல் மரியாதை வழங்கக்கூடாது. சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி கோவில் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கரூரில் மீண்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான சக்தி மெஸ் உணவக உரிமையாளர் வீடு உள்ளிட்ட இடங்களில் திடீர் சோதனை. தனியார் பேருந்து உரிமையாளர் தன்னை பணிநீக்கம் செய்துவிட்டதாக பெண் ஓட்டுநர் ஷர்மிளா குற்றச்சாட்டு. பணிநீக்கம் செய்யவில்லை என்றும் உரிமையாளர் விளக்கம். சார் பதிவாளர் அலுவலகங்களுக்குள் ஆவணம் எழுதுபவர்கள் நுழையக்கூடாது என பதிவுத்துறை தலைவர் அறிவுறுத்தல். நடமாட்டத்தை கண்காணிக்க தவறும் சார் பதிவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இடைக்கால அறிக்கையை ஏன் தாக்கல் செய்யக்கூடாது? சிபிசிஐடிக்கு உதகை மாவட்ட நீதிமன்றம் கேள்வி. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மருத்துவமனையில் அனுமதி. நெஞ்சுவலி காரணமாக சென்னை கிரீம்ஸ் ஆலையில் உள்ள அப்போலோவில் சிகிச்சை. மாமன்னன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் பதிலளிக்க உத்தரவு. திருமலை செல்லும் மலைப்பாதையில் சிறுவனை சிறுத்தை தாக்கிய விவகாரம். பக்தர்கள் கூட்டமாக செல்ல வேண்டும் என தேவஸ்தானம் எச்சரிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு. பக்தர் மீது தாக்குதல் நடத்திய புகாரில் நடவடிக்கை. திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் மற்றும் காஞ்சிபுரம் நகராட்சி ஊழியர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. காஞ்சிபுரம் நகராட்சியில் பொருட்கள் வாங்கியதில் இழப்பை ஏற்படுத்தியதாக புகார். ரவுடி வரிச்சூர் செல்வத்தை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க கோரிக்கை. விருதுநகர் நீதிமன்றத்தில் காவல்துறை சார்பில் மனு தாக்கல். கிரிக்கெட் வீரர் நடராஜனின் சொந்த ஊரான சேலத்தில் கிரிக்கெட் மைதானம் திறப்பு. கிராமப்புற இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்பாடு. தங்கத்தின் விலை 320 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 43,560 ரூபாய்க்கு விற்பனை. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டுச் சந்தைகளில் களை கட்டிய வியாபாரம். கிருஷ்ணகிரி சந்தையில் மட்டும் 9 கோடி ரூபாய்க்கு விற்பனையான ஆடுகள். சென்னை பேசன் பிரிட்ஜில் ஓடும் ரயிலில் பெண்ணிடம் தாளிச்செயின் பறிப்பு. கொள்ளையன் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. அசாம் மாநிலத்தில் கனமழை வெள்ளப்பெருக்கால் 5 லட்சம் பேர் பாதிப்பு. தலம்பூர் மாவட்டத்தில் உள்ள பாலத்தில் அடித்து செல்லப்பட்ட பாலம்.